எல்லாருக்கும் நமஸ்காரம். வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு மூணு வேர்சஸ் எடுத்துட்டுருக்கேன் சாணக்கிய நீதியிலேருந்து. அஃப்கோர்ஸ் வேர்சஸ்ன்னு நான் சொல்கிற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். கோட்ஸ்ன்னு சொல்லலாம், சுபாஷிதானின்னு சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ். நமக்கு சொல்கிற விஷயந்தான் முக்கியம். இதில் வந்து இன்றைக்கி வந்து முதலாவதாக நான் எடுத்துட்டுருக்கிறது வந்து ஒரு மனிதனோட மூணு குணங்கள் பற்றி, அதாவது எது இருக்கணும், எதில் வந்து நம்ம சந்தோஷம் அடையணும், எது வந்து சந்தோஷமே அடையக்கூடாது, சந்தோஷமே அடையக்கூடாதுங்கிறதுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அவர். ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி அது என்னன்னு கேட்டுக்கலாம். பட் பிஃபோர் தேட் நான் வந்து கடைசியாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறத இப்போ முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்தில் பார்க்குறபோது அது ரெஜிஸ்டர் ஆகணும் இல்லையா. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் ஃபாஸ்ட் ஃப்ளிக்ஸ், அதுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவா மற்றவாழ்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, யூடியூப்லேயே வந்து அவரோட கைட்லைன்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் யூ இன்சிஸ்ட் தட் தி வியூவர் ஷுட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அப்படி தான் வந்து நம்ம சேனல் விரிவடைய முடியும். அப்படி தான் இந்த விஷயம் வந்து எனக்கு மெயினாக என்னென்னா, இதில் வந்து எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்டோ இல்லை ப்ராஃபிட் மேக்கிங்கோ கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை எந்த அளவுக்கு மற்றவாழ்கிட்ட கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால அந்த சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும்னா மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்கள். இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உடனே உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து, நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த குரூப் எப்படின்னா, யூஸ்வலாக இருக்கிற குரூப் மாதிரி இல்லை. அந்த குட் மார்னிங், குட் ஈவினிங், அந்த அதெல்லாம் எதுவும் வராது. நான் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஸோ என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் டைரெக்டாக பர்சனல் மெசேஜாக உங்களுக்கு வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுன்னா உடனே உங்களுக்கு அது மெசேஜாக வரும். ஸோ அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு வந்து உங்களோட நேம் அண்ட் பிளேஸ், எந்த ஊரில் இருக்கேன், அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிடுனா நான் உடனே அந்த குரூப்பில் உங்களை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ வித் தேட் நம்ம வந்து இப்போ முதல் கொட்டேஷன் ஆஃப் சாணக்கிய, ஆமாம், மூணுமே வந்து சாணக்கிய நிதியிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ முதல்ல நம்ம இப்போ கேட்டுள்ளோம். சந்தோஷ திரிஷு கர்த்தவியா ஸ்வதாரே போஜனே தனே, திரிஷு செய்வ ந கர்த்தவியோ அத்யயனே ஜபதான யோகோ. திரிஷு செய்வ ந கர்த்தவியோ அத்யயனே ஜபதான யோகோ. இப்போ அந்த முதல்து கேட்டேன் இல்லையா, சந்தோஷ ஸ்திரீஷு கர்த்தவியா. அதாவது கர்த்தவியாங்கிறார் அவர், நம்மளோட டியூட்டியே என்னன்னா, மூணு விஷயத்தில் நம்ம வந்து கண்டென்டாக இருக்கணும், அதாவது ஒரு திருப்தியாக இருக்கணும். அதில் முதல்து சொல்கிறது வந்து, அவர் முதல்ல எடுத்துக்கிறதே வந்து, அதாவது தன்னோட ஒய்ஃபோட, பாரியாளோட, மனைவியோட இருக்கிற பந்தம், சம்பந்தம் எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சென்டென்ஸாக பார்த்தேன்னா, மனைவியோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து கண்டென்டாக இருக்கணும் அப்படின்னா, தட் ஹேஸ் காட் லாட் ஆஃப் இன்னர் மீனிங், டெப்த் இருக்கிறதுல. அதாவது அனுசரிச்சுட்டு போகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா நம்ம வந்து பல சமயங்களில் கேள்விப்படுறோம் இல்லையா, பெண்களுக்கு வந்து உரிமையே கிடையாது, அவளை வந்து ரொம்ப அழுத்தி வச்சுட்டா அப்படின்லாம். அஃப்கோர்ஸ் நான் வந்து அந்த விவாதத்துக்கெல்லாம் போகல. இதில் அவர் சொல்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இன்டர்பிரேட் பண்ணுறேன். ஸோ எப்போ ஒரு சுமூகமான ஒரு கண்டென்டட் லைஃப் இருக்கும், ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பரம் ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், விட்டு கொடுக்குற மனோபாவம் இருக்கணும். ஸோ இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும். அதைத்தான் அவர் வந்து இன்டைரக்டாக சொல்கிறார். கணவன் மனைவியோட, அதாவது ஒய்ஃபோட உனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வந்து நமக்கு கண்டென்டாக இருக்கணும். இதில் வந்து ரொம்ப விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நீ வந்து யூ கேனாட் ஆர் யூ ஷுட் நாட் டாமினேட் அண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர். எப்படி வந்து ஒரு மனைவிக்கு சில கடமைகள் இருக்கோ, சில புரிதல்கள் இருக்கோ, அதே மாதிரி கணவனுக்கும் இருக்குது. இது வந்து இது சொல்லும்பொழுது எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஏற்கனவே ரெண்டு மூன்று தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நான் வந்து வந்து பெண்களுக்கு விமனுக்கு ரொம்ப உயர்ந்த, என் மனசில் சொல்கிறேன், ஒரு உயர்ந்த இதை இடம் கொடுத்துருக்கேன். இந்த சென்ஸ் என்னோட நாடகங்களாக இருக்கட்டும், என்னோட சீரியலாக இருக்கட்டும், எதுலேயும் பார்த்தா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பிரதானம் இருக்கும், ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம மனுஸ்மிருதியிட கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, எத்த நாரியசு பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக, எத்த நாரியசு பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக, எத்த இதாஸ்து நா பூஜ்யந்தே, எத்த இதாஸ்து நா பூஜ்யந்தே சர்வாஸ்தத்திர அபலாத்கிராயாக அப்படிங்கிறார். அதாவது எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ, எங்கு பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு தேவர்கள் மகிழ்கிறார்கள், அங்கு தேவர்கள் மகிழ்கிறார்கள். எங்கு பூஜிக்கப்படுவதில்லையோ, எங்கு பூஜிக்கப்படுவதில்லையோ அங்கு எல்லா நற்காரியங்களும் பயனற்று போகின்றன. ஸோ நீ என்னதான் பண்ணினாலும் எல்லாம் வியர்த்தம். இவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட சனாதன தர்மமாக இருக்கட்டும், நம்மளோட வந்து கல்ச்சராக இருக்கட்டும், ட்ரெடிஷனாக இருக்கட்டும், அதில் வந்து பெண்களுக்கு நிச்சயமாக ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் மனைவியுடன் உறவு முறை ரொம்ப சுமூகமாக இருக்கணும், அதில் அவன் கண்டென்டாக இருக்கணும். இந்த அந்யோன்யத்தை உணர்த்துகிற மாதிரி ஒரு கர்மா நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் வந்து கர்மா ரெஃபர் பண்ணுறேன்னா, இதில் வந்திருக்கிற சில விஷயங்கள் வந்து அதில் வந்து இன்டைரக்டாக ஹைலைட்டாக இருக்கும். ஸோ கர்மாவில் வந்து ஒரு பர்டிகுலர் கிளிப்பு, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏற்படுற ஒரு சம்பாஷணை, அதாவது பாலாமன்னிக்கும் சிவராமனுக்கும், அதே மாதிரி அம்புஜனத்துக்கும் சந்தானராமனுக்கும் இந்த கான்வர்சேஷன் பார்த்தேன்னாலே அந்த அவளோட அந்த அந்யோன்யம் புரியும். அந்த அந்த கிளிப்பு ஒரு நிமிஷம் பார்த்துடலாம், பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். தூக்கம் வருது, ஆனா தூங்க முடியல. உடம்புக்கு ஏதாவது பண்றதா? உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் நாமளும் பட்டணத்துக்கு போலாமா? நான் உங்களை தான் கேட்டேன். அப்படின்னா கிராமத்தில் எல்லாருக்கும் குழந்தை பிறக்கலையா? இல்லை இங்கே நடக்கிற பிரசவம் தான் நல்லபடியாக நடக்கலையா? ஒருவேளை சிக்கல் வந்துட்டா? நல்லதே நினைப்போமே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நல்லதுக்கான அறிகுறியாக எனக்கு படலை. எதையாவது கற்பனை பண்ணிட்டு நீ ஏதாவது தீர்மானத்துக்கு வராத. கண்ணால பார்த்தது தானே, முதல்ல நாய் அழுதுது, அப்புறம் அதே நாய் செத்துது, பால் தெரிஞ்சது, விளக்கு அணிஞ்சதுன்னு எல்லாமே அசம்பாவிதத்தோட அஸ்திவாரமா தானே இருந்திருக்கு. இருந்தது வாஸ்தவம் தான். அதெல்லாம் உனக்காக நீ எடுத்துக்கிற. அதெல்லாம் தாண்டி இப்ப வீடு சகஜ நிலைமைக்கு வந்துடுத்து. ஆனா என் மனசு ஒரு நிலையில இல்லையே. குட்டி குலைச்சு நாய் தலையில வச்சதுன்னு சொல்லுவா. அது மாதிரி அன்னைக்கு நடந்த அபசகுணம் எல்லாம் என் பிரசவத்துல வந்து இறங்கினா. Thank you.
என்ன யோஜனை? எங்க மணிச்சித்தப்பா பொண்ணு அம்புலு கல்யாணம் அடுத்த மாசம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு போகணும். இப்ப இருக்க நிலமில நம்ம இருந்து ஒருத்தரும் போக முடியாது. நல்லா இருக்கே, கல்யாணத்துக்கு போகாம இருக்க முடியுமா? யார் போறது? நம்ம எல்லாரும் தான் போகணும். புரியலாம் பேசுறியா? சரி, அவளால முடியலனா நாம ரெண்டு பேராவது போகணும். அறுப்பு ஆரம்பிச்சிருத்து தெரியுமா? அறுப்புக்காக கல்யாணத்தை விட முடியுமா? அறுப்பு வருஷத்துல மூணு போகம் வரும், கல்யாணம் விடுமா? ஆனா எப்படி போறது நீ சொல்லு. அம்புஜம் ஓட முடியாம இருக்கா, சந்தானம் கவலையில இருக்கான், அம்புஜத்தை பார்த்துக்க அவையும் இருக்கா, ஆத்த பார்த்துக்க யாரும் இருக்கா? அதுக்காக எங்காவது விசேஷத்தை விட்டு கொடுக்க முடியுமா? ஆத்த பொண்ணுனா சுமங்கலி பிரார்த்தனையில இருந்து இருக்கணும். இந்த ஆத்த பார்த்துக்க ருக்கு இருக்கா? ருக்கு ஆத்துக்கு புதுசு, பொறுப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டு மூணு குழந்தை, நாலஞ்சு புருஷா, புலதாச்சி பொண்ணு, அப்பா, பூஜை, இதெல்லாம் அவனை பொறுப்பா கவனிச்சுக்க முடியாது. சரி, அதே சமயம் கல்யாண காரத்தையும் விட்டு கொடுத்துட்டா உறவு முறிஞ்சு போயிடும். இப்ப நம்ம போகாட்டா நம்ம பார்த்து விசேஷத்துக்கு யாரும் வரமாட்டான். ஓ, இப்படி அம்பஜம் பெருக்கச்ச பொறுப்பு இல்லாம ஆத்த விட்டுட்டு ஏன் வந்தேன்னு உங்க அப்பாவே கேட்பாரு. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அஞ்சாறு நாள் தான் கல்யாணம் முடிஞ்சு கட்டு சாக்கோட வச்ச உடனே கிளம்பி வந்துடலாம். உங்க தம்பிய பாருங்க, அமுஜத்துக்கு உடம்பு சிலன்னு மாஞ்சி மாஞ்சி போறார். பட்டணத்துக்கு போலாமா பள்ளிப்பாளையத்துக்கு போலாமான்னு தவிக்கிறார். அவருக்கு நிலைமைய வேற. வாஸ்தவம் தான், அவ வயிற்றுல குழந்தை இருக்கு, எனக்கு என்ன இருக்கு? ஆண்டி அடிச்சானா கருத பிறந்துதான்னு வரட்டு வயிற்று வச்சுட்டு ஜம்பம் பேசக்கூடாது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, உடனே கண்ணை கசக்காத. முடிஞ்ச அப்பா கிட்ட பேசி பாக்குறேன், அவரே தீர்மானம் பண்ணட்டும். பாத்தீங்களா? சோ இதுல வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு சின்ன மனசுல ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கு. ஆனா அதை வந்து அஃப்கோர்ஸ் வந்து டாமினேட் பண்றான்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ரெண்டு பேருக்குமே ஒரு புரிதல் வர மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அது. அண்ட் இப்ப செகண்ட் வந்து இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம உட்கொள்ளும் ஆகாரம் அதுல நம்ம திருப்தி அடையணும். அதாவது கிளட்டன்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி ஏகத்துக்கு, ஏன்னா அதனால பாதிக்கப்பட போறது நம்ம உடல் தான். அதனால அளவா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ, அதாவது சொல்லுவா தெரியுமா வந்து ராத்திரில வந்து, அதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னு நினைக்கும் பொழுதே அதை வந்து நிறுத்திட்டு விடணும். மத்தியானம் நல்லா வயிறார சாப்பிடணும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அனுபவிச்சு தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கா. அதெல்லாம் நம்ம இப்போ விட்டுட்டோம். அதாவது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்டதை சாப்பிட்றது. இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், அதாவது இந்த பீட்சாவாக இருக்கட்டும், இந்த நூடுல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சி அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சில உணவுகள் உண்டு. இன்ஃபேக்ட் இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த பிளானட்டரி பொசிஷன்ஸ். இது வந்து இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இது. ஏன்னா நான் வந்து இதில் வந்து சங்கரா டிவியில் கிரகச்சாரம்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நான் டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து அதில் வந்து ஹரிபிரசாத் சர்மா அப்படிங்கிற ஒரு அஸ்ட்ராலஜர், அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம் தெரிஞ்சவர், அவர் வந்து சொன்னார், அதாவது தானியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எந்த பிரதேசத்துல எந்த தானியங்கள் நம்ம பயிரிடணும், அதுக்காக நம்ம சைடு பார்த்தீங்கன்னா சவுத்துல வந்து ரைஸ் ஜாஸ்தியா கன்சூம் பண்ணுவா, நார்த்ல வந்து வீட் ஜாஸ்தியா கன்சூம் பண்ணுவா. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு தாத்பரியம் இருக்கு, எது நம்ம உடல் ஏத்துக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால்தான் இப்போ லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு காரணமே இந்த மாதிரி நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு, எது வேணாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு கெடுத்துக்கிறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து நான் அட்வைஸாக சொல்லலை, சஜஷனாகவும் சொல்லலை, நான் வந்து உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன். இதுதான் காரணம் இதுக்கு, அது எடுத்துக்கலாம் டேக் இட்டா லீவ் இட்டுங்கிற மாதிரி. பட் என் மனசுக்கு தோணினத்தை பார்த்துட்டு வரதை என்னோடய அப்சர்வேஷன் இதெல்லாம். ஏன்னா அந்த காலத்தில் ஏற்படுத்தினத்துக்கு காரணம் இருக்குது, அதனால சொல்கிறேன்.
இப்போ வந்து வெஸ்டர்ன் ஃபுட்டை வந்து நம்ம ஏன்னா அந்த ஊருக்கு அந்த பிரதேசத்துக்கு அது இதுவாக இருக்கலாம், ஒத்துக்கலாம், பட் இந்த பிரதேசத்துக்கு அது வந்து அதனால தான் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. பிபியாக இருக்கட்டும், டயபெட்டீஸாக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், ஸோ மெனி திங்ஸ். எனிவே வித்தவுட் கோயிங் இன் டு தோஸ் டீட்டெயில்ஸ், இவர் என்ன சொல்கிறாருன்னா அதனால நம்ம வந்து அதில் திருப்தி அடையணும். கிடைக்கிற இது இருக்கு பார்த்தீங்களா, போஜனம், அதில் வந்து திருப்தி அடையணும். அதே மாதிரி மூணாவது வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கிற வெல்த், வெல்த்னு சொல்கிற போது அதான் எகெயின் இட் ஆல் பாயில்ஸ் டவுன் டு சிம்பிள் லிவிங். நான் வந்து நம்மளோட தேவைகளை இன்க்ரீஸ் பண்ணிக்காது, எது இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக இரு. ஏற்கனவே எதை சிலதில் தான் ரிப்பீட்டடாக இருக்கும், ஏன்னா ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது வந்து திரும்ப திரும்ப அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் சொல்கிற மாதிரி எறும்புற கல்லும் தேயும், இந்த மாதிரி திரும்ப 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 சொன்னால் தான் ஓரளவுக்காவது ரீச் ஆகுங்கிறதுனால தான் நான் மறுபடியும் அதை சொல்கிறேன். நம்மளோட தேவைகளை எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ, த பேசிக் நெசசிட்டி, அந்த அம்யூனிட்டிஸ் மாத்திரம் இருந்ததுன்னா மனசுக்கும் நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், அண்ட் அனாவசிய கவலைகள் ஏற்படாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நம்மள்கிட்ட இருக்கிற வெல்த்தை வச்சு நம்ம கண்டென்டாக இருக்கணும். இன்னும் ஒரு விதத்தில் சொல்லணும்னா விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா செலவை முன்னாடி இது பண்ணிடுறோம், கமிட் பண்ணிட்டுறோம் இஎம்ஐங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த வரவை தேடுறோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது தான் பெட்டர். இது வந்து எதெல்லாம் நம்ம கண்டென்டாக இருக்கணும்னு. அதே மாதிரி இன்னொரு மூணு விஷயம் சொல்லியிருக்கார், அதில் வந்து நம்மளுக்கு திருப்தியே ஏற்படக்கூடாதுங்கிறார். அதில் முதலாவதாக வந்து நாலேஜ், அதாவது நம்மளோட அறிவு, படிப்பறிவாக இருக்கலாம் இல்லை அனுபவமாக இருக்கலாம் எதுவாக, அதில் வந்து எந்த விதமான வரம்பே இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீ படிக்க முடியுமோ, நாலேஜ் அபிவிருத்தி பண்ணிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். ரெண்டாவது வந்து கடவுள் பற்றின தியானம், சிந்தனை, அதாவது ஜபம் பண்ணிட்டே, ஜபம்னு சொல்லும் பொழுது பிரார்த்தனையாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம், ஆனால் அதுக்கும் அளவே கிடையாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ பிரார்த்தனை பண்ணுறியோ, எவ்வளவுக்கு எவ்வளோ துதிக்கிறையோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு நல்லது அது. அதாவது கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிற மாதிரி அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்தாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு, அந்த மாதிரி சதா அவரே நினச்சிட்டு இருந்தோன்னா நம்மளோட இந்த ஜீவனம் வந்து அவர் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அஷூரன்ஸை கொடுக்குறார் அவர். ஸோ ஐ மீன் வாட் எவர் இட் இஸ் எதுக்கு சொல்ல வரேன்னா சதா பகவத் சிந்தனையாக இருக்கணும். மூணாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்மள்ட இருக்கிற பணம் காசு ஆர் வாட் எவர் வெல்த் யூ ஹேவ் அதை வந்து நீ வந்து சேரிட்டி கூட, அதாவது தான தர்மம் பண்ணுறதுலையும் எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது, எந்த விதமான திருப்தியும் இருக்கக்கூடாதுங்கிறார். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் சேர்த்து வைக்க தான் நம்ம கவலைகள் அதிகமாகும். என்ன கவலைன்னா இது ஜாகிரதையாக வச்சுக்கணும், பாது ஏதாவது இது ஆகிடக்கூடாது, பேங்க் திவாலா ஆகிடக்கூடாது, இது வந்து பேங்க் இதில் வந்து சேஃப் டெபாசிட் வால்ட்டில் வச்சு அது, இந்த மாதிரி கவலைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் இருக்கிறத கொடுக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். அப்போ இன்றைக்கி வந்து இவருக்கு ஒரு இத்தனை ரூபா கொடுத்தோம்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. இது வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற திருப்தி இருக்குது பார்த்தீங்களா. அதாவது சேர்த்து வச்சுக்கிறத விட கொடுக்குற பொழுது, தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த திருப்தியும் சரி, அந்த சந்தோஷமும் சரி, அந்த மன அமைதியும் சரி, அது வந்து நிஜமாகவே அதிகரிக்கும். ஸோ இந்த மூணு விஷயந்தான் அவர் வந்து எதெல்லாம் வந்து நம்ம திருப்தி அடையணும், எதெல்லாம் திருப்தி அடையக்கூடாது, இதுதான் முதல் ஸ்லோகத்தோட சாராம்சம், தாத்பரியம் ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்போ ரெண்டாவது கேட்டுருவோம். பாதாபியாம் ந ஸ்பிரஷேத் அக்னிம் குரும் பிராமணேவச்ச, பாதாபியாம் ந ஸ்பிரஷேத் அக்னிம் குரும் பிராமணேவச்ச, நைவ காம் ந குமாரீச்ச ந விருத்தம் ந சிஷும் ததா, நைவ காம் ந குமாரீச்ச ந விருத்தம் ந சிஷும் ததா. இப்போ இந்த ரெண்டாவது கோட் கேட்டேன் இல்லையா, சாணக்கிய நீதியிலேருந்து பாதாபியாம் ந ஸ்பரிஷேத் அக்னிம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இது என்னன்னா சாணக்கிய நீதி மட்டும் இல்லை, நம்ம சனாதன தர்மத்திலையும் ஒரு ஏழு விஷயங்கள் ரொம்பவும் புனிதமானது அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த ஏழு விஷயங்கள் என்ன அப்படின்னா அக்னி, குரு அதான் நம்ம டீச்சர், பிராமணா பசு, பெண்,
வயோதிகர் அண்ட் குழந்தை. இந்த ஏழு விஷயங்களை வந்து காலால் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து தொடக்கூடாது மட்டும் இல்லை, அது வந்து ப்ரொஹிபிட்டட், அதாவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதை இப்போ பார்த்தோம்னா காலால் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ரெண்டு விதமான இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணலாம். அது அதாவது அவமதிக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அக்னி சாட்சியாக தான் நடக்கும். எது வேணாலும் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அக்னி தான் நம்மளுக்கு பிரதானம். அந்த அக்னியை முன் வச்சு தான் எந்த விசேஷமுமே நடக்கும்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஸோ அதுக்குரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தான் குரு, ஆப்வியஸ்லி சொல்லவே வேண்டாம். நீங்கள் நம்மளோட டீச்சர் நம்மளுக்கு வந்து எல்லாம் கற்றுக் கொடுக்குறா, அவளையும் நம்ம அவமதிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அதாவது லிட்ரல் மீனிங் இடத்துல காலால் தொடக்கூடாது அப்படின்னு இருக்கு. பட் எனக்கு நான் என்ன என்னோட புரிதல் என்னன்னா விச் மீன்ஸ் தட் தே ஷுட் நாட் பி இல்ட்ரீட்டட். அவளை வந்து அவமரிய. அதே மாதிரி பிராமணா, பிராமணான்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு குறுகிய டெஃபினிஷனாக நம்ம எடுத்துக்காம என்னன்னா வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்சவா. ஏன்னா வேத சாஸ்திரம் தெரிஞ்சவா தான் பிராமணாலாக இருக்க முடியும், இல்லை பிராமணா வந்து வேத சாஸ்திரம் தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவ ஏன்னா தேர் அந்த 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 அவளோட வித்வத்துக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஸோ பிராமணாள் இது வந்து இவாளுக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி கோமாதா, அது எல்லாருக்குமே தெரியும். பசு, அஃப்கோர்ஸ் பசுவதம் நடக்கிறத பற்றியெல்லாம் நான் ஒன்றும் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் ஆன் ஆல் தோஸ் திங்ஸ். பட் சொல்லியிருக்கிறது என்னென்னா சனாதன தர்மமாக இருக்கட்டும், இட் இஸ் சப்போஸ் டு பி சேக்ரெட், ரொம்ப புனிதமானது அப்படிங்கிற. அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறேன்னா பசு, அதையும் வந்து நம்ம வந்து பூஜிக்கணும் ரதர். அண்டு அடுத்தது வந்து பெண், அதாவது பெண்ணினத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன் முதல்ல இதில் சொன்ன மாதிரி பெண்ணினத்துக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறது நம்ம சனாதன தர்மம். இது வந்து மற்ற மதத்தை பற்றியோ மற்றவாளோட அபிப்பிராயத்தை பற்றியோ நான் ஒன்றும் சொல்கிறதா இல்லை. ஏன்னா நமக்கு வேண்டியது வந்து என்னன்னா இதில் என்ன சொல்லியிருக்கோ அதை நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தேன்னா பெண்களுக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருக்கு. அவளையும் வந்து இது சொல்லுவது தெரியுமா, கை ஓங்காத பொண்ணு மேலே கை ஓங்காதலாம்பா. ஸோ கை ஓங்குறது, காலால் உதைக்கிறதெல்லாம் இப்போ என்னெல்லாமோ காட்டுறா, படமாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், விச் இஸ் வெரி வெரி ராங். ஆக்சுவலாக அது ஒரு பாவ செயல் அது. ஸோ அந்த மாதிரி பெண்களை வந்து பூஜிக்கப்பட வேண்டும். அவளையும் இது வந்து அவமரியாதை. அதே மாதிரி வயசானவா, ஆப்வியஸ்லி. ஏன்னா ஒரு வயசானவருங்கிறவர் வந்து நம்ம வந்து வயசில் மாத்திரம் பெரியவா இல்லை, அவள் வந்து அனுபவத்திலையும் நம்மளோட பெரியவா. ஸோ அவளுக்கும் வந்து அந்த மரியாதையை நம்ம செலுத்தணும். அண்ட் ஃபைனலி குழந்தை, குழந்தைய வந்து விளையாட்டா சில பேர் அப்படி காலாச்சு அப்படி பண்ணுவா தெரியுமா, அதை கூட பண்ணக்கூடாது. ஏன்னா சி தெர் ஆர் டூ ரீசன்ஸ். ஒன்று வந்து அது இது பண்ணுறப்ப ஹேண்டில் பண்ணுறது, இன்ஃபேக்ட் அது சொல்ல போனால் அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அதுக்கு. அண்டு குழந்தையும் தெய்வமும் சமம்னு சொல்லுவாள் இல்லையா, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு ஒன்றுமே தெரியாது, அறியாதது. அதனால அதுக்கும் உண்டு அந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்காக நான் இதை பர்டிகுலராக எடுத்துட்டேன்னா நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம அதாவது எதை வந்து ரொம்ப புனிதமாக நினச்சி எதை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பர்டிகுலராக இது எடுத்துனேன். ஏன்னா நம்மளோட டெய்லி லைஃப்னு சொல்கிறம்போது இதுவும் ஒரு அங்கமாக எனக்கு தோணித்து. அதனால தான் இந்த பர்டிகுலர் இதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இல்லை, அந்த கோபூஜை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஒரு தாத்பரியம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டாவது எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து மூணாவது. மூணாவது ஆல்சோ இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் விச் இஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது. அந்த மூணாவது இப்போ கேட்டுள்ளோம். வாச்சாம் சௌச்சம் ச மனசஹா, வாச்சாம் சௌச்சம் ச மனசஹா, சௌச்சம் இந்திரியாணி கிரகஹா, சௌச்சம் இந்திரியாணி கிரகஹா, சர்வபூத தயா சௌத்தமேத சௌச்சம் பரார்த்தீனாம், சர்வபூத தயா சௌத்தமேத சௌச்சம் பரார்த்தீனாம். ஃபைனலாக மூணாவது கேட்டோம் இல்லையா, வாச்சாம் சௌச்சம் ச மனசஹா அப்படின்னு போகிறது இல்லையா. இது வந்து என்னென்னா இது அஃப்கோர்ஸ் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதாவது வந்து ஒரு நாலு விஷயத்தில் நமக்கு வந்து தூய்மை இருக்கணும், தூய்மையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள், வார்த்தைகள் வந்து கடும் சொல்லே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வந்து அன்பாக பேச வேண்டும். ரெண்டாவது வந்து எண்ணங்கள், எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும்.
அதாவது சிந்தனை வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக சொல்கிறேன், அடுத்தவனை பழி வாங்கணும், எரிச்சல், கோபம், அதெல்லாம் இல்லாமல் சிந்தனை தூய்மையாக இருக்கணும். மூணாவது வந்து இந்திரியங்கள் நம்மளுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அதாவது வில் பவர்னு சொல்லுவா தெரியுமா. நம்ம நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், சபலங்கள் இருக்கலாம், இந்த சபலங்கள் இருக்கட்டும், ஆசை இருக்கட்டும், இதெல்லாத்தையும் நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி. ஏன்னா இதோட விளைவுகள் வந்து தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாருக்குமே, நான் வந்து அதை வந்து விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் வந்து அந்த இந்திரியங்களை கட்டி, ஏன்னா இந்த கட்டுப்பாடு நம்மளுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அப்போ வந்து அந்த விளைவுகள்லாம், இப்போ இதனால் ஏற்படுற விளைவுகள் நிறைய பேருக்கு தெரியும், எத்தனை டைவர்ஸ் கேஸ் ஆகுது, எத்தனை என்ன சொல்கிறது அடல்ட்ரி, மர்டர், இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட வில் பவர் தான், நம்மளோட வந்து எண்ணங்களை, நம்மளோட சபலங்களை, நம்மளோட ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்தாதனால தான் இதெல்லாம் நடக்கிறது. இதை நம்ம கட்டுப்படுத்தியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்திருக்கும், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப், அதாவது ஒருத்தரோட ஒருத்தர் ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ்லாம் இருந்திருக்காது, ஸோ மெனி திங்ஸ். ஏன்னா அது வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக போக விரும்பலை, ஆனால் இதை சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் அவர் சொல்கிறார், இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும் நம்ம அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து விலங்குகள், அதாவது அனிமல்ஸ், அது அதுகிட்ட வந்து நம்ம ரொம்ப பிரியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறா. அதாவது அதான் இப்போ எந்த விலங்கு வேணாலும் இருக்கலாம், அது வந்து பசுவாக இருக்கலாம், ஆடு, மாடு, கோழி, சிங்கம், புலி, எனிதிங், எல்லாத்தோடையுமே நம்ம வந்து பிரியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற. இது எல்லாமே வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல் டு த சொசைட்டி. இது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற சமூகத்துக்கும் சமுதாயத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சாணக்கியர். இதோட இன்னொரு உள்ளர்த்தம் அப்படின்னு பார்த்தேன்னா, எல்லா ஜீவராசிகள்லேயும் மனுஷன்தான் கொஞ்சம் மேன்மையானவன். ஏன்னா அவனுக்கு தான் வந்து அந்த சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது. நம்மளோட பாடியில், உடம்பில் இருக்கிற அவயங்கள் எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனா சக்தி அவனுக்கு இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக, அதாவது ஒழுங்காக பயன்படுத்தணும். ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா விளைவுகள் வந்து அபாயகரமாக இருக்கும் இல்லையா. அண்ட் ஆல்சோ இது வந்து நம்மளுக்காக மட்டும் இல்லை, இது வந்து நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் வந்து இது வந்து மற்றவாளுக்கும் அது வந்து அனுகூலமாக இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ் மூலமாக சாணக்கியர் சொல்கிற விஷயம் இதுதான். அதாவது நம்மளோட இதுவாக இருக்கட்டும், மற்றவாளோட இன்டராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்ம தாட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட உணர்வுகளாக இருக்கட்டும், அண்ட் அதே சமயம் விலங்குகளோட இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து வி ஷுட் பி ப்யூர் அண்ட் வி ஷுட் பி கைண்ட் டுவர்ட்ஸ் எவ்ரி திங், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஆல் லிவிங் பீயிங்ஸ். அண்ட் இப்படி இருந்தோம்னா எகெயின் த வேர்ல்டு வில் பி எ பெட்டர் பிளேஸ் டு லிவ் இன். ஸோ வித் தட் இன்னியோட இந்த சுபாஷித்தத்தை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுறது பாம்பே சாணக்கியா. நன்றி, நன்றி, நன்றி.